வருஷம் ஆரம்பிச்சோம். உடனே வர மொதல் பண்டிகை பொங்கல். அந்த மொதல் சந்தோஷத்தை சூப்பர் சரவணா ஸ்டோர் ஆடைகளோடையும் நகையோடையும் கொண்டாடலாம். பலாமா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் 27வது பாடலை இப்போது பார்க்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறைக்கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய். கூடாரவல்லி பாசுரம் என்று இந்த பாசுரத்திற்கு பெயர். இன்று மார்கழி 27ஆம் நாள் பெருமாள் கோவில்களில் கூடாரவல்லி வைபவம் மிக சிறப்பாக நடைபெறும். கூடாரவல்லி பாசுரம்னு ஏன் அதுக்கு பேர் அப்படின்னா, மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளையும் சொல்கிற போது இன்று மார்கழி 1ஆம் நாள், மார்கழி 2ஆம் நாள், மார்கழி 27ஆம் நாள் இப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்களாம். இன்று திங்கட்கிழமை, இன்று செவ்வாய்க்கிழமை, இன்று புதன்கிழமை அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். திருப்பாவை பாசுரத்தின் முதல் வரியை சொல்லி அந்த நாள் என்று சொல்வார்களாம். அப்படி கூடாரை வெல்லும் நாள், கூடாரை வெல்லும் நாள் என்று சொல்லி சொல்லி இந்த பாசுரத்திற்கு கூடாரவல்லி என்று பெயர் வந்துவிட்டது. திருமண தடை இருப்பவர்கள், திருமணம் கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்றைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் அம்பாளையும் பெருமாளையும் சேவித்துவிட்டு ஆண்டாள் அருளிய இந்த பாசுரத்தை ஒரு முறை படியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் கைகூடும் என்பது ஆண்டாண்டு காலமாக சொல்லப்படுகிற நம்பிக்கை. இந்த பெருமாள் எப்படிப்பட்டவன்? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன், எதிரிகளை வெல்பவன். அது முக்கியமில்லை, எப்படி வெல்கிறான், எப்படி ஜெயிக்கிறான்றதான் முக்கியம். இரணியன் எப்படியெல்லாம் வரம் வாங்கியிருந்தான், நான் வீட்டுக்குள்ளே சாகக்கூடாது, வெளியில் சாகக்கூடாது, பகலில் சாகக்கூடாது, இரவில் சாகக்கூடாது, மனிதரால் சாகக்கூடாது, தேவர்களால் சாகக்கூடாது, மிருகத்தால் சாகக்கூடாது, ஆயுதங்களால் சாகக்கூடாது. ரொம்ப புத்திசாலித்தனமாக வரம் வாங்கியிருந்தான். அவனை எப்படி பெருமாள் வதம் செய்தார்? என்னன்னா, மனுஷனாலையும் சாகக்கூடாது, விலங்குகளாலையும் சாகக்கூடாது. இப்போ இரண்டும் கலந்த ஒரு உருவம், அது மானாக கூட இருக்கலாம்ல. ஏன் அவர் நரசிம்மமாக வந்தார்? ஏன்னா அவன் உருவத்தில் ரொம்ப பெரியவன் இரணியன். அவன் பூமியிலையும் சாகக்கூடாது, வானத்திலையும் சாகக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கான். அப்போ அவனை மடியில் போட்டு கொள்ளணும்னா அந்த உருவத்தில் தான் இருக்கணுமே. அதுவும் ஆயுதங்களால் சாகக்கூடாதுன்னா அப்போ நம்ம கையில் ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு விலங்காக நாம் இருக்கணுமே. இதையெல்லாம் யோசித்து தான் நரசிம்மமாக பெருமாள் வந்தார். அவன் எதிரிகளை வெல்கிறவன் என்பதால் மட்டும் பெருமை உடையவன் அல்ல, எதிரிகளை எப்படி வென்றான் என்பதிலும் தான் அவனுடைய பெருமை அடங்கியிருக்கிறது. மிக புத்திசாலி என்று நினைத்து கொண்டு வரம் வாங்கிய இரணியனையே நரசிம்மமாக வந்து வதம் செய்தவர். அந்த கண்ணனை பார்த்து சொல்கிறாள், நீ எங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் தெரியுமா? நாங்கள் பாவை நோன்பு இருக்கோமே, அதுக்கு எங்களுக்கு சன்மானம் வேணும். என்ன சன்மானம்? ஏதோ சின்னதாக கொடுத்துடாத, நாடே புகழும்படியாக ஒரு பெரிய சன்மானம் வேணும். என்னெல்லாம் வேணும் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாள். ஆண்டாள் இந்த பாசுரத்தோடு தன்னுடைய விரதத்தை நிறைவு செய்கிறாள். அதுதான் மார்கழி 27ஆம் நாள் பாடப்படுகிற கூடாரவல்லி பாசுரத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இதுவரைக்கும் என்ன சொன்னால், நாங்கள் பால் உண்ணோம், நெய் உண்ணோம், மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம்லாம் சொன்னாலே அந்த விரதத்தை எல்லாம் இந்த பாசுரத்தில் நிறைவு செய்து கொள்கிறாள். விரதத்தையே நிறைவு செய்கிறான். என்ன சொல்கிறா கண்ணனை பார்த்து, எங்களுக்கு நிறைய அணிகலன்கள் வேணும். என்னெல்லாம் வேணும் தெரியுமா? சூடகம், சூடகம்னா கை வளையல், தோள்வளை, தோள்வளைனா இந்த தோள்பட்டையில் தோளில் அணியக்கூடிய இந்த ஆபரணம். பாடகம், பாடகம் என்றால் சதங்கை, சிலம்பு, தோடு வேணும் எங்களுக்கு. செவிப்பூ வேணும், செவிப்பூ என்றால் தோடு இருக்கு இல்லையா, காதில் போடுறமே அதுக்கு மேலே போடக்கூடியது. கர்ணப்பூ என்று சொல்வார்கள், பார்த்தா செவியில் பூ வச்ச மாதிரி இருக்குமா, அதனால் அதுக்கு பேர் செவிப்பூ.
இதெல்லாம் எங்களுக்கு கொடு என்று ஆண்டாள் கேட்கிறார். அலங்காரம் செய்து கொள்ள மாட்டோமே என்று சொன்னவள் ஒரு பட்டியல் போடுறா, சூடகம் கொடு, தோள்வளை கொடு, தோடு கொடு, செவிப்பூ கொடு, பாடகம் கொடு, இது மாதிரி இன்னும் நிறைய கொடு, இது மட்டும் இல்லை இது மாதிரி இன்னும் நிறைய அணிகலன்களை கொடு, அதெல்லாம் நாங்கள் போட்டுக்குவோம். அப்புறம் ஆடை வேண்டும், அதுக்கு பட்டியல் சொல்லலை ஆண்டாள். நகைகளுக்கு பட்டியல் சொன்னா, ஆடைக்கு பட்டியல் சொல்லலை. தாவணி வேண்டும், பட்டுப்பாவாடை வேண்டும், புடவை வேண்டும் என்றெல்லாம் அவள் பட்டியல் சொல்லவில்லை. ஏனென்றால் அவளுக்கு விருப்பமான ஒரே ஆடை கண்ணன் சூடி களைந்த அணிந்து களைந்த அந்த பீத்தக ஆடை தான். அதனால் ஆடை வேணும்னு முடிச்சிட்டா, அதை நாங்கள் அணிஞ்சுக்குவோம், அணிகலன்களாம் போட்டுக்குவோம். அப்புறம் ஒரு பண்டிகை திருவிழானா நல்ல ஆடை அணிந்து நகையெல்லாம் போட்டுக்கொண்டு விருந்து சாப்பாடு சாப்பிடுவோம். சொல்கிறாள் பாருங்கள் ஆண்டால், பால் சோறு மூட நெய் பெய்து. அவங்க அப்பா அப்படிதான் சொன்னார், நெய்யடை சோறுன்னார். நாமெல்லாம் சாப்பிடும்போது சோறு போட்டு அதுக்கு நடுவில் நடுவில்லாம் நம்ம நெய் விட மாட்டோம். சோற்றடை நெய் கூட கிடையாது நமக்கு, மேலே ஒரு ரெண்டு மூணு சொட்டு நெய் விட்டுக்குவோம் நாம, இல்லையா? உங்கள் அப்பா சொன்னார், நெய்யடை சோறு, நெய்க்கு நடுவில் அங்கங்கே ஏதாவது சோறு தெரியுமா, நெய் தான் நிறைய இருக்குமா. அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறாள், பால் சோறு மூட நெய் பெய்து. பால் சோறு இருக்கு இலையில், அதை நெய் மூடி இருக்கணும், பார்த்தா உள்ளே பால் சாதம் இருக்கிறதே தெரியாதான். அந்த அளவுக்கு நெய் மூடி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, முழங்கை வழிவார கையில் அப்படியே ஒழுகணும் நெய், அப்படி ஒரு விருந்து சாப்பாடு. இதையெல்லாம் ஆண்டாள் கேட்கிறாள். பாலுண்ணோம் நெய்யுண்ணோம் என்று விரதம் இருந்தவள் விரதத்தை நிறைவு செய்கிற போது பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார விருந்து வேண்டும் என்று கேட்கிறாள். இந்த பாடலை பராசரப்பட்டர் சொல்லி கொண்டிருந்த போது அவருடைய சீடர் ஒருவர் அவர் கேட்டார், ஏன் சுவாமி இவ்வளவு நெய் இருந்தா? திருவழுதி வளநாடு தாசர்னு பேர் அந்த சீடருக்கு. அவர் கேட்டார் பராசரப்பட்டரை பார்த்து, ஏன் சாமி இவ்வளவு நெய் இருந்தா? நாக்கில் நெய் தொங்காதோ? நெய் நிறைய இருக்கு, சாப்பாட்டையே மறைச்சு மூடி இருக்காங்க, அதை எடுக்கும்போது முழங்கை வரைக்கும் வழியுதுன்னு ஆண்டாள் சொல்றாளே, சாப்பிடும்போது அந்த நெய் நாக்கில் ஒட்டாது, நெய் நாக்கில் தொங்காதோ என்று கேட்டார். பராசர பட்டர் அதற்கு விளக்கம் சொன்னார். பாட்ட ஒரு தடவை நல்லா படி, நல்லா படி. ஆண்டாள் என்ன சொல்றா, அணிகலன்களை அணிந்து கொள்வோம், உடுத்திக்கொள்வோம், ஆடையை அணிவோம், இந்த முழங்கை வழிவார பால் சோறு மூட நெய் பெய்து இருக்கே அதை உண்ணுவோம்னு சொல்லலை இந்த பாசுரத்தில். அணிகலன்களை அணிவோம், ஆடைகளை உடுத்துவோம்னு சொன்னவ சாப்பாட்டை சாப்பிடுவோம்னு சொல்லலை, சாப்பிட்டாதானே அது நாக்கில் இருக்கும், சோறு தொங்கிலாகின் நெய் தொங்கும் என்று அவர் பதில் சொன்னாராம். சாப்பிட்டா தானப்பா நாக்கில் நெய் இருக்கும், அவன் சாப்பிடலை. ஏனென்றால் நீங்கள் பாருங்களேன், சில இடங்களில் சாப்பிட போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம், பார்த்த உடனே பசி நிறைஞ்சிருச்சு, சாப்பிட வேணாம், பார்த்தாவே பசி நிறைஞ்சிரும். சில இடங்களில் சொல்லுவோம், சாப்பிட்ட திருப்தியே இல்லை, ரெண்டு மூணு தடவை வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் சாப்பிட்ட திருப்தியே இல்லை. ஆண்டாள் சொல்கிறாள், பால் சோறு மூட நெய் பெய்து இருக்கு, ஆனால் நாங்கள் சாப்பிடல. ஏன் தெரியுமா, கண்ணன் என்கிற அனுபவம் இருக்கிற போது அதை பார்த்த உடனே பசி நிறைஞ்சிருச்சு, சாப்பிட்டோம் என்று ஆண்டாள் சொல்லவில்லை. மிக அழகாக பராசர பட்டர் திருவழுதி வளநாடு தாசருக்கு விளக்கம் சொன்னாராம். இந்த கூடாரவல்லி பாசுரம் என்பது மிக சிறப்புக்குரிய பாசுரம். இந்த பாசுரத்தோடு தான் ஆண்டாள் தன்னுடைய விரதத்தை நிறைவு செய்கிறாள். எங்களுக்கு அணிகலன்கள் வேண்டும், ஆடைகள் வேண்டும், நல்ல விருந்து நடக்க வேண்டும், இவற்றோடு சேர்ந்து கண்ணா உன்னை நினைத்து உன்னோடு சேர்ந்து நாங்கள் எல்லோரும் கூடி குளிர்ந்து கொண்டாட வேண்டும் என்று ஆண்டாள் பாடுகிறார். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம், எத்தனையோ கொண்டாடலாம், சாதாரணமா ஆரம்பிச்சு இப்ப சூப்பரா வளர்ந்த சாதனையை, 50 ஆண்டு கால சேவையை நாங்கள் கொண்டாடுறது உங்களுடைய ஆதரவையும் அசைக்க முடியாத நம்பிக்கையை.
இது என்றுமே மாறாது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் 7வது பாடலை இப்போது பார்க்கலாம். அது பழ சுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திரு உரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர்பொழில் திரு உத்தரக்கோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார் மாணிக்க வாசகர். சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? யாராலும் இப்படிப்பட்டவன் என்று சொல்ல முடியாதவன். அதுதான் அவனுடைய சிறப்பு. இந்த பழம் இப்படி இருக்கும், இந்த பால் இப்படி இருக்கும், இந்த அமுதம் இப்படி இருக்கும். மனிதர்கள் யாருமே அமுதம் சாப்பிட்டதே இல்லை, ஆனால் என்ன சொல்லுவாங்க? அமுதம் மாதிரி இருக்கு, தேவாமிர்தம் மாதிரி இருக்கு என்று சொல்வார்கள். ஆனால் எது ஒன்றையும் அனுபவித்தால்தான் அது எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியும். சொல்றது சொல்லிடலாம், அதுவாங்க அது ரொம்ப இனிப்பாக இருக்குங்க, அந்த பழம் நல்லா இருக்குங்க, சுவையாக இருக்குங்க என்று சொல்லலாமே தவிர, நாம் அதை அனுபவித்தால் மட்டும்தான் அதை நம்மால் உணர முடியும். சிவபெருமான் யாராலும் உணர முடியாதவன், தேவர்களால் கூட உணர முடியாதவன். திருவாரூரில் அந்த கோவிலினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்கிற போது சொன்னார்கள், பெருமானை வணங்குவதற்காக தேவர்கள் வருவார்கள். அவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், முதல்ல சிவனடியவர்கள் போகட்டும் அப்படின்னு ஒதுங்கி நிற்பாங்களாம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் அமைச்சர் வரான்னு வச்சுக்கோமே, எத்தனை பேர் இருந்தாலும் அமைச்சர் வரார் அமைச்சர் வரான்னு வழி விட்டுருவாங்க. அது மாதிரி சிவனுடைய அடியவர்களுக்கு யார் வழிவிடுவாங்களாம்? தேவர்கள் வழிவிடுவாங்களாம். அவங்க முன்னாடி போய் நிற்க மாட்டாங்க, ஐயோ பக்தர்கள் வந்துட்டாங்களா, சிவனுடைய பக்தர்கள் வந்துட்டாங்களா, அவங்க கும்பிட்டதுக்கு அப்புறமா நாம் போவோம் என்று தேவர்களே வழிவிட்டு ஒதுங்கி நிற்பார்களாம். அப்படிப்பட்ட அடியவர்கள் மனதில் நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமான் தேவர்களால் கூட அறிய முடியாதவன், ஆனால் பக்தர்களை தேடி வந்து அருள் செய்பவன். இந்த பாடலில் உத்தரக்கோசமங்கை என்கிற திருத்தலத்தை மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார். உத்தரக்கோசமங்கை இருக்கிறது மிக பழமையான சிவ ஆலயம். மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்று சொல்வார்கள். அதனால் மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது அப்படின்னா, இந்த உலகத்தில் எப்போது மண் தோன்றியதோ அப்போதே உத்தரக்கோச மங்கை தோன்றிவிட்டது என்று அர்த்தம். அவ்வளவு பழமையான கோவில் என்று சொல்வதற்காக மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்று சொல்வார்கள். ராவணனுடைய மனைவி மண்டோதரி புத்திரப்பேறு வேண்டி உத்தரக்கோச மங்கையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்துத்தான் நினைத்துத்தான் தவம் செய்தாளாம். அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, ராமாயண காலத்திலிருந்தே இந்த கோவில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. உத்தரக்கோச மங்கையில் சிவ ஆகம நூல்களை எல்லாம் மிக பத்திரமாக ஒரு முனிவர் பாதுகாத்து கொண்டிருந்தார். அவர்தான் அடுத்த பிறவியில் மாணிக்க வாசகராக பிறந்தார் என்பது மாணிக்க வாசகரினுடைய முற்பிறவி தகவல். உத்தரக்கோச மங்கைக்கும் மாணிக்க வாசகருக்கும் அப்படி ஒரு ஒற்றுமை உண்டு. அதனால்தானோ என்னவோ இந்த தலத்து சிவனை பாடுகிற போது உத்தரக்கோச மங்கையையும் சேர்த்து கொண்டு விட்டார் மாணிக்க வாசகர். திருப்பெருந்துறை சிவபெருமானை பலவாறு போற்றி பாடுகிறார். நேற்றைக்கு சொன்னார், அணங்கின் மணவாழா சிவபெருமான் யார் தெரியுமா? பார்வதியின் கணவன். ஆன்மீகத்தில் எப்போதுமே அம்பிகையை சொல்லி தான் சுவாமியை சொல்வது வழக்கம். கமலாம்பிகை சமேத தியாகராஜர் அப்படிதான் சொல்லுவோம். முதல்ல அம்பிகையினுடைய பெயரைத்தான் நாம் சொல்வோம். திருமுருகாற்றுப்படை எழுதினார் நக்கீரர். யாரை பற்றி எழுதுறாரு? முருகனை பற்றி எழுதுறாரு. பாட்டுடைய தலைவன் யாரு? முருகன். முருகனை அறிமுகப்படுத்தும் போது எவ்வளோ பில்டப் கொடுக்கணும். இன்னைக்கு கதாநாயகன் திரைப்படத்தில் அறிமுகமாகிற சீன்லலாம் அந்த இன்ட்ரொடக்ஷன் சீன் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி முருகனை பாட்டுடை தலைவனாக வைத்து பாடுகிற நக்கீரர் முருகனை அறிமுகப்படுத்தும் போது எப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? இவன் யார் தெரியுமா? மறியில் கற்பின் வாழ்நுதல் கணவன்.
குற்றமற்ற கற்பை உடைய, வாழ் போன்ற ஒளி பொருந்திய நெற்றியை உடைய தெய்வ யானையின் கணவன். அங்கே முருகன் பேரே இல்லை, தெய்வ யானையின் கணவன் இவன் என்று மனைவியின் பெயரை சொல்லி கணவனை அறிமுகப்படுத்துகிற ஒரு புதுமையை நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் செய்தார். மாணிக்கவாசகர் சொல்கிறார், அணங்கின் மணவாழா பார்வதியின் கணவனே என்று பாடுகிறார். இந்த திருப்பரந்துரையில் மாணிக்கவாசகர் சிவபெருமானுடைய அருளை பெற்றார். எண்ணற்ற பாடல்களை எல்லாம், மாணிக்கம் போன்ற வாசகங்களை உடைய பாடல்களை எல்லாம் பாடினார். அவர் திருப்பரந்துரையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து, நீ பள்ளி எழுந்தருள வேண்டும், எங்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும், யாராலும் உணர முடியாதவனே, நாங்க எப்படி வாழணும் நினைக்கிறியோ அது மாதிரி எங்களுக்கு வரம் கொடு என்று கேட்கிறார். வழக்கமாக நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு பெரிய பட்டியலே எடுத்துகிட்டு போவோம். எனக்கு இது வேணும், இப்போவே வேணும், இது மாதிரி வேணும், எனக்கு கார் வேணும், வீடு வேணும், ப்ரமோஷன் வேணும், எவ்வளவோ கேட்குறோம் கடவுள்கிட்ட. கோவிலுக்கு போகிறதே கேட்குறதுக்கு தானே, எதுக்கு நம்ம கோவிலுக்கு போகிறோம்? கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், நீ பார்த்து பண்ணு, சீக்கிரமாக கொடு, லேட் பண்ணிடாத அப்படின்னு கேட்குறதுக்கு தானே போகிறோம். மாணிக்கவாசகர் சொல்கிறார், எனக்கு எதெல்லாம் கொடுக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதை கொடு. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. எதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும், நாங்கள் எப்படி இருக்கணும் நீ விரும்புகிறியோ அவற்றை எங்களுக்கு கொடு என்று இந்த பாடலில் மாணிக்கவாசகர் பாடுகிறார். வருஷம் ஆரம்பிச்சோம், உடனே வர மொதல் பண்டிகை பொங்கல். அந்த மொதல் சந்தோஷத்தை சூப்பர் சரவணா ஸ்டோர் ஆடைகளோடையும் நகையோடையும் கொண்டாடலாம். பலாமா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.